அனைவருக்கும் வணக்கங்கள். நேதிக பொழுது நாம வந்து வால்மீகி பகவான் பேர்ல இருக்கக்கூடிய தியான ஸ்லோகங்களையும் திருவடி பேர்ல இருக்கக்கூடியதான தியான ஸ்லோகங்களையும் பார்த்தோம். பெருமாள் பேர்ல இருக்கிற ஒண்ணத்தை பார்த்தோம். அப்புறம் நேத்தி பதிவினுடையதான இறுதியிலே சில ஸ்லோகங்களை நாம் கேட்டோம். இப்போ அந்த ஸ்லோகங்கள்ல இருந்தே நாம வந்து இன்னி பொழுது தொடரலாம். வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பக வாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சன சுதே தத்வம் முனிப்யஃ பரம் வியாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிபுருதம் ராமம் பஜே ஷ்யாமலம் வாமே பூமி சுதா புரஷ்ச ஹனுமான் பஷ்சாத் சுமித்ரா சுதஹ சத்ருக்னோ பரதஷ்ச பார்ஷ்வதலயோ வாய்வாதிகோணேஷு ச சுக்ரீவஶ்ச விபீஷணஶ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீல சரோஜ கோமல ருசிம் ராமம் பஜே ஷ்யாமலம். இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகம் வந்து ஸ்ரீராமர் பத்தினதான ஒரு ஸ்லோகம். நாம எல்லாரும் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக எம்பெருமானை நமது மனதிலே நிறுத்திக் கொள்ள ஒரு முயற்சி எடுப்போம். அவரையும் நாம் வேண்டிக் கொள்வோம். பெருமாள் எப்படி எழுந்தருளியிருக்கார்? வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம். எப்படி இருக்காருன்னா, ஒரு தங்கமயமான ஒரு மண்டபம். அது வந்து நமக்கே தெரியும், தேவ விருட்சம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபு, அந்த கல்ப விருட்சத்துக்கு கீழே அழகா வந்து ஒரு தங்கமயமான ஒரு மண்டபத்துக்கு நடுவுல ஒரு சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்திலே அப்படி கம்பீரியமா பெருமாள் ராஜாராமன் பட்டாபிஷேக திருக்கோலத்துல நினைச்சு பார்த்துக்கோங்க, அப்படி ஒரு ராஜாராமன் சீதா பிராட்டியோட எழுந்தருளி இருக்கிறார். அக்ரே வாச்சயதி, அவருக்கு முன்னாக எழுந்தருளி இருக்கக்கூடியவர் யாரு? அவருடைய திருவடி வாரத்துல ஆஞ்சநேயர் அந்த திருவடியை வந்து இப்படி தாங்கி பிடிச்சுட்டு இருக்காப்ல. இன்னைக்கும் பல பட்டாபிஷேகம் படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செய்திக்கலாம். அக்ரே வாச்சயதி பிரபஞ்சன சுதே தத்வம் முனிப்ய பரம். அப்படி திருவடியை பிடிச்சிருந்து ஆஞ்சநேயர் வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது அல்லது எழுந்தருளி இருக்கும் பொழுது அங்கே முனிவர்கள் எல்லாரும் அந்த சபையிலே கூடி உள்ளார்கள். பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் எல்லாம் எம்பெருமானுக்கு குடைபிடித்து சாமரம் வீசிக்கொண்டு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்க அந்த இடத்திலே தத்வார்த்தங்களை எல்லாம் அனைவரும் ராமன் முன்னிலையிலே பேசிக் கொண்டிருக்க பெருமாள் அந்த இடத்துல திருச்செவி சாத்தி கொண்டிருக்கிறான். இப்படியும் புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அங்க கூழ் சூடி இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் ராமன் யார் அப்படிங்கறத அவளுக்கு நன்னா தெரியும். அதனால அந்த பரம் வியாக்கியாந்தம் தத்துவம் முனிப்பியா பரம் வியாக்கியாந்தம் பரம் தத்துவம், அந்த பரம்பொருளே இந்த சபையிலே எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த முனிவர்கள் எல்லாம் ஸ்ரீராமனை சேவித்து கொண்டிருக்க அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீராமனை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்வோமாக. அடுத்தபடியான ஒரு ஸ்லோகம் என்ன? வைதேகி சகிதம் சுரத்ருமதலே, அது சொல்லிட்டோம். அடுத்தபடியான ஸ்லோகம், வாமே பூமி சுதா புரஸ்து ஹனுமான் பஷ்சாத் சுமித்ரா சுதா சத்ருக்னோ பரதஷ்ச பார்ஷ்வதலயோஹோ வாய்வாதி கோடேஷு ச. இப்போ பெருமாள் வந்து அந்த சிம்மாசனத்துல எழுந்தருளி இருக்கார். பெருமாள் பக்கத்துல யார் எழுந்தருளி இருக்கா? பட்டாபிஷேக கோலத்துல சீதா பிராட்டி எழுந்தருளி இருக்கிறார். அப்புறம் யார் எழுந்தருளி இருக்கா? முன்னாடி ஹனுமான் திருவடி அவர் வந்து எழுந்தருளி இருக்கார். அதுக்கப்புறம் யாரு? பின்னாடி வந்து லக்ஷ்மணர் வந்து கொடை பிடிச்சுட்டு இருக்கார். பெருமாளுக்கு வந்து கொடை பிடிச்சுட்டு இருக்கார். அதுக்கப்புறம் பரதனும் சத்ருக்னனும் எம்பெருமானுக்கு இரண்டு பக்கங்களிலே நின்று கொண்டு இடப்புறமாகவும் வலது புறமாகவும் எழுந்தருளி இருந்து கொண்டு அவ ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கா? பெருமாளுக்கு வந்து சாமரம் வீசி அவ வந்து தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள், சாமரம் வீசி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கா? சுக்ரீவஹா ச விபீஷணஹா ச யுவராட் தாராசுதா. சுக்ரீவன் இருக்கிறார், விபீஷணன் இருக்கிறார், இளவரசனான தாரையின் மைந்தனான அங்கதன் இருக்கிறார், ஜாம்பவான் இருக்கிறார்.
இப்படி இத்தனை பெரியவர்கள் ஸ்ரீராமனிடத்திலே அன்பு பூண்டு கைங்கரியம் செய்த பெருந்தகைகள் எல்லாம் எழுந்தருளியிருக்க செய்து அவர்களுக்கு நடுவிலே ஒரு நீல நிற தாமரையை போன்று மென்மையாக எழுந்தருளி இருக்கக்கூடியவனான அந்த ஸ்ரீராம பிரானை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்வோம். ராமம் ராமானுஜம் சீதாம் பரதம் பரதானுஜம் சுக்ரீவம் வாயுசூனோம் ச பிரணமாமி புனஸ்புனஹா. ராமனை, ராமனின் இளவலான லக்ஷ்மணனை, சீதையை, பரதனை, பரதனின் இளவலான சத்ருக்னனை, சுக்ரீவனை, வாயுவின் திருக்குமாரரான ஆஞ்சநேயரை நாம் மீண்டும் மீண்டும் தலையால் வணங்குவோம். இதுல முக்கியமான விஷயம், சத்ருக்னனை வந்து சொல்லும் பொழுது சத்ருக்னனும் ராமருக்கு தம்பி தானே, ஆனா பரதானுஜம்னு சொல்லியிருக்கு, பரதனினுடையதான தம்பின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா லக்ஷ்மணனுக்கு ராமனிடத்துல எப்படிலாம் தொண்டு செய்ய வேண்டும்னு எண்ணம் உண்டோ அதே போல ராமனுக்கு தொண்டனான பரதனுக்கு தான் தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் சத்ருக்னனிடத்திலே இருந்தபடியினாலே அவரை ராமனுடையதான தொண்டன் சொல்வதை காட்டிலும் ராமனின் தொண்டனான பரதனின் தொண்டன் என்று சொல்லக்கூடியது இன்னும் சிறந்த ஒரு விளக்கமாக அமைகிறது, இன்னும் சிறப்பாக அமைகிறது. அதனாலே பரதம் பரதானுஜம் என்று ஸ்லோகம் அமைந்துள்ளது. அடுத்தபடியாக சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைக மக்ஷரம் பும்சாம் மகாபாதக நாசனம். இந்த ரகுகுல தோன்றலான ஸ்ரீராமனுடைய கதையை எடுத்துட்டோம்னா மிகவும் பெருசு, 24,000 ஸ்லோகங்கள் உண்டு, பல சர்க்கங்கள் உண்டு, 7 காண்டங்கள் உண்டு, ஒவ்வொரு காண்டத்திலையும் வந்து 60-70 மேலான சர்க்கங்கள், ஒவ்வொரு சர்க்கத்துக்குள்ளேயும் பல ஸ்லோகங்கள், அனுஷ்டுப் சந்தசில. இப்படி ஸ்ரீராமனுடையதான பெருமை மிகவும் பறக்க பேசப்பட்டுள்ளது. ஆனால் அதனுடையதான அந்த எளிமை என்ன, அது அடியவர்களுக்கு எப்படி அருள் பாலிக்கும் அப்படின்னு நினைச்சின்றோம்னா ஏகைக அக்ஷரம் பும்சம் மகாபாதக நாசனம், அந்த ஸ்லோகங்களிலே இருக்கக்கூடியதான ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு அக்ஷரமும் மன்னிக்க வேண்டும், ஒவ்வொரு அக்ஷரமும் மனிதர்களுக்கு ஒரு நல்ல கதியை, நல்ல நிலையை அருளக்கூடியது, அவர்கள் செய்த பாவத்தில் இருந்து அவர்களை விலக வைக்கக்கூடியது. ஸ்ருண்வன் ராமாயணம் பக்தியா எப்பாதம் பதமேவவா சயாதி பிரம்மணஹாஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா. இது நேத்திக்கு நாம பார்த்த ஸ்லோகம். இதுவும் ஸ்ரீராமாயணத்தினுடையதான பெருமையை சொல்ல வந்தது. யாதொருவன் ஸ்ரீராமாயணத்தை பக்தியோடு அதிலே இருக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகத்தையோ அல்லது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் 4 பதங்கள் இருக்கிறது, அந்த ஒரு பதத்தையாவது பக்தியோட யாதொருத்தன் ஸ்ரீராமாயணத்தை கேட்கிறானோ அவன் மேலான நிலையை அடைவான், மோட்சத்தையே அடைவான், அங்கு சென்று கைங்கரியம் செய்வான் பெருமாளிடத்திலே. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற உள்ளதான ஸ்லோகங்கள் எல்லாம் மங்கள ஸ்லோகங்கள், அது வந்து நாம வந்து பாராயணத்தினுடையதான இறுதியிலே சேவிக்க வேண்டியது. அதே மாதிரி நேத்திக்கே ஒரு ஸ்லோகத்தை பார்த்துட்டோம், ராமாயணத்தின் மேன்மையை சொல்லக்கூடியது, வால்மீகேகே முனிசிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணஹா ஸ்ருங்வன் ராம கதாநாதம் கோணயாதி பராங்கத்தின் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல வேதவேத்தியே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதா பிராச்சே தசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனாங்கிறதையும் பார்த்தோம். இப்போ நேத்தியிலேருந்து இன்னி வரைக்கும் அடியேன் சொன்ன ஸ்லோகங்கள் அத்தனைக்கும் தியான ஸ்லோகங்கள் அப்படின்ட்டு பேரு. இந்த ஸ்லோகங்களுக்கு நான் ஆள் பொருளை கூறவில்லை, நான் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஒரு சாதாரணப்பட்டது அப்படி எடுத்தெடுப்புல மேலெழுந்த வாரியா இது இதுதான் சொல்ல வந்ததுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை சொல்லியிருக்கேன் ஒழிய அடிய நேற்றுக்கே உங்ககிட்ட தெரிவித்த மாதிரி ஆள் பொருள்களை எல்லாம் ஏதோ ஒரு பெரியவர்களை குருவாக அண்டி அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். இது வந்து நம்ம வந்து இந்த விடாம கேட்கறதுங்கிற பழக்கம் ஏற்படணுங்கிறதுக்காக நாம எடுத்துக்கொண்டதான ஒரு பயிற்சி. சரியா, சுருங்க வால்மீகி பகவானை பத்தி பார்த்துட்டு நாம அடுத்த பகுதிக்கு போகலாம்.